எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம் விஐபி. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி கேமிங். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தரமான சிறப்பான கண்டென்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ ஓபி பேட்ச் அப்டேட்டு 30ன்னா என்ன ப்ரோ இன்றைக்கி 1ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற OB31 வந்து கன்ஸோட பவர்ஸ் எல்லாம் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்து முக்கியமாக நிறைய பேர் நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 30ஆம் தேதி அப்டேட்டுன்னு கைரனாவே சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கடுத்து அவனே இன்னொன்று சொன்னான், எங்கள் இந்த அப்டேட் ஏதோ இப்போ பண்ண முடியாதுங்க, நாங்கள் போஸ்ட்போன் பண்ணி 1ஆம் தேதி வைக்கிறோனுங்கன்னா. ஸோ இப்போ என்ன அப்டேட் வருதுன்னா டிசம்பர் 4ஆம் தேதி தான் பேட்ச் அப்டேட்டுன்றானுங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா 30ஆம் தேதி அப்டேட் பண்ணலை. ஒன்று, இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தேதி 1ஆம் தேதி. நீங்கள் 1ஆம் தேதி பார்க்குற வீடியோவை நான் வந்து 30ஆம் தேதி நைட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்று இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருப்பான். ஸோ இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் வர 4ஆம் தேதி அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதாவது டிசம்பர் 4 அன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ என்றைக்கு பண்ணால் என்ன, இப்போ தான் நம்ம தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோமே. ஸோ நம்மளால் இப்போ கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஸோ அதனால் என்றைக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ணாலும் ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்று இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கணும் 1ஆம் தேதி. எனக்கு தெரிஞ்சு வர 4ஆம் தேதி வர டிசம்பர் 4ஆம் தேதி தான் அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதான் இப்போதைக்கான லீக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்துருந்ததுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆமாம், 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது என்னப்பா ஸ்கின்னு, இது AWM MI2Bயாங்க. ஸோ AWM தானே. ஸோ AWMக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடர் வீல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக இந்த பவரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், இது பேசிக்காக ஒரு லைட்டாக மொக்க பவர், பட் ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆர்மட் பினிட்ரேஷன்ற பவர் வந்து அவ்வளோ சீனாக இருக்காது, ஓகேங்களா? ஒருவேளை இது ஸ்னைப்பர் அப்படின்றனால யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இனிமேல் யாராச்சும் ஃப்ரீ ஸ்பின், அதாவது 9 டைமண்ட் ஸ்பின்னில் விழுந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் எதுக்கு வரப்போகுது அப்படின்னா, ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பருக்கு தான் வந்து வரப்போகுது. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் போன்ஸ் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்மட் பினிட்ரேஷன், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மூவ்மெண்ட் ஸ்பீட் -. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த AWM ஃபேடர் வீலில் வந்து AWM பவர் மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, கர்ணாகர் அப்படி பண்ணி வச்சுருக்கான், ஓகேங்களா? ஸோ இதோட பவர் வந்து பார்த்துக்கங்க. ஓகே ப்ரோ, இந்த பவர் வந்து ஒர்த்தா இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவு அவ்வளோ சீன் இல்லை. ஏன்னா அந்த ஆர்மட் பெனிட்ரேஷன்ற பவர் வந்து வச்ச கன்ஸ் வந்து அவ்வளோ சீனாக பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. பட் ஏதோ ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குன்னா நல்லா இருக்கும். பேசிக்காக அந்த ட்ரீட்மெண்ட்க்கு நான் யூஸ் பண்ணதே இல்லை. நீங்கள் யாராச்சும் இதை யூஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னா அந்த கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து இதுக்கு தான் நிறையா இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் வரதுக்கான சான்சஸ். ஸோ அப்படி இது வரலன்னா ஒரு MP5 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த MP5 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், அது சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வரும், ஒரு 50%ன்னு வச்சுக்கலாமே. ஸோ இது 50% வரலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் கன்ஸ் வரலாம். மோஸ்ட்லி இது வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OB31 கன்ஸுக்கு வந்து எப்பயுமே ஒவ்வொரு பேட்ச் அப்படிலையும் கனுக்கு பவர் ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. ஸோ அது மாதிரி இந்த டைம் எந்தெந்த கனுக்கு பவர் ஏற்ற போகிறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்கேரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது என்னங்க அந்த ஒரு பெரிய கன் M60 தானே, அது பார்க்குறது M60 மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸா, அடுத்து வந்து MP5E, CAR 98. ஸோ இதுக்கெல்லாம் பவர் ஏற்றுறாங்க. பவர் எதுக்கெல்லாம் இறக்குறாங்க அப்படின்னா UMPக்கும் எக்ஸாமேட்டுக்கும் பவர் இறக்க போகிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து நல்லது தான். UMPக்கு இறக்குறதா கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது, பட் எனிவே. ஸோ ஸ்கேர்க் ரீகாயில், அடுத்து ஆர்மட் பெனிட்ரேஷன். ஸோ CAR 98க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் ஏற்றுறாங்க. UMPக்கு வந்து ரீலோட் டைம் வந்து குறைச்சி விட்றாங்க. ஸோ அதே தான் எக்ஸாமேட்டுக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, பொறுமையாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாஸ் பண்ணி என்னென்ன ஏற்றுறாங்க என்னென்ன இறக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எவோகன் என்ன வரப்போகுது அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எவோகன்னா OB31 அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகிற கன் என்ன அப்படின்னாக்க, ஸோ எவோ ஃபேமஸ் தான் வந்து வரப்போகுது. ஸோ கைஸ், நீங்கள் இப்போ வந்து அதோட லுக்கு, அதோட கில் எஃபெக்ட்டு, ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சாரி, இந்த வீடியோவில் இதோட பவர் வந்து வைக்க மறந்துட்டேன். ஸோ எனக்கும் வந்து லைட்டாக மறந்து போச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தனால. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ அதோட ஏமாட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி கரனோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒவ்வொரு பேட்ச் அப்டேட்லேயும் 3 புது எவோகன் விடுவான். அதாவது 3 எவோகன் விடுவான், அதில் ஒரு புது எவோகன், 2 பழசை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அது மாதிரி தான் OB30ல புதுசாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா UMP. ஸோ பழசு ரிட்டர்ன் ஆனது அப்படின்னா டிராகோ ஏகேவும் M10ம். ஸோ அது மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து இது எவோ ஃபேமஸ் வரும். ரிட்டர்ன் பண்ணுறதுல வந்து கோப்ரா MP40யும் மெக்லடான்ஸ்கேரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லீக்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் கொலாபரேஷனில் ஃபைனலாக இதான்ப்பா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இதை கன்ஃபார்மான ஒரு ஃப்ரீ ரிவார்டை வச்ச ஒரு போஸ்டர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் இருக்கிறதுல நல்ல ஒரு ஐட்டம். அடுத்து வந்து பேராஷூட்டு, அடுத்து பேக் பேக்கு, லொட்டு லோஸுக்கு, வெப்பன் ராயல் வச்சு, டைமண்ட் ராயல் வச்சு, அதெல்லாம் வந்து எப்பயும் தரதான். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெம்புகினிக்கான ஒரு ஸ்கின் கொடுத்துருப்பான். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும், நான் பழைய வீடியோவில் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஸ்கின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ பேசிக்காக இந்த போஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, இதில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து கிடைக்க போகுது. மணி ஈஸ்ட் கொலாபரேஷனில் வர டிசம்பர் 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் இத்தனால நான் ஃபுல்லாக காட்டாமே இருந்தேன். ஸோ என்னை காட்டுற பாருங்களேன், உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ ஒரு மணி ஈஸ்ட் வந்து இந்தியன் மேட் ட்ரெஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க, ஏதோ சாரி மாதிரி கட்டி அது காலத்தில் நகையெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. பட் இனிவே நல்லா இருக்குது, நாட் பேட், உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குது. ஹேர் ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஃபீமேல் பிளேஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வெரி லக்கிங்க, எப்படி சொல்கிற டேலாக் தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை பற்றி ஒரு 2 லீக் இருக்குது. அதாவது ஒன்று, ஸோ நமக்கு வந்து இந்த பெயிண்ட் டப்பெல்லாம் அங்கங்கே மேப்பில் கிடக்கும்ல. ஸோ ஒவ்வொரு கொலாபரேஷனை போய் அதை எடுத்து சோத்தில் அடிச்சோன்னா ஒரு மாதிரி பெயிண்டிங் வரும்ல. ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங் வந்து மேப்பில் வர்றது, அந்த பெயிண்ட் எடுத்து ஏதாச்சும் ஒரு வீட்டு சோத்துலையோ தரையிலையோ அடித்தா வரும்ல. ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்காக வந்து டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது, செகண்ட் வந்து இந்த போஸ்டரை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மணி ஈஸ்ட் பண்டில் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதை குறிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து அந்த பெயிண்டிங்காக தான் இருக்கும். அதாவது இந்த ப்ரஷ் எடுத்து நம்ம, அதாவது ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதை வந்து இனிமேல் இந்த மாதிரி தான் வரும் கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் வந்து நெக்ஸ்ட்டு இன்குபேட்டர். எஸ், நெக்ஸ்ட் இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம்ஸ் தான் வந்து வரப்போகுது பேசிக்காக. ஸோ இதுக்கடுத்து உங்களோட எல்லா ஃபேவரட் M187 இன்குபேட்டர் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கடுத்து இப்போ இருக்க இன்குபேட்டருக்கு அப்புறம் ஸோ இந்த ஒரு ட்ரெஸ் இன்குபேட்டர் வரும். ஸோ இந்த இன்குபேட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் புல்லட் இன்குபேட்டர் வரும் பேசிக்காக. ஸோ இதில் எனக்கு இந்த 4 பண்டில் எனக்கு பிடிச்ச பண்டில் என்னன்னா, ஸோ ரெட் கலர் பிடிச்சிருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எந்த கலர் பண்டில் பிடிச்சிருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டில் வரப்போகுதுங்க. OB31 பண்டிலுக்கு குறையே இல்லைன்னா சொல்ல. ஸோ அதில் வந்து பண்டில்ஸாக காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பண்டில்லாம் பாருங்களேன், பார்க்க வந்து சிரிப்பாக இருக்குது. எனக்கு மொட்டை மண்டையில் தான் கலர்லாம் அடிச்சு வச்சு என்ன கொடுமை சார் இது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அடுத்து இந்த பண்டில் பாருங்களேன். ஸோ இந்த பண்டில் வந்து பேசிக்காக எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ பின்னாடி R அப்படின்லாம் பேர் போட்டு உண்மையாகவே டாப்லாம் வேறு லெவலாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி 2 பண்டில் இருக்குது இந்த மாதிரி பேக் போட்டு. ஸோ கோகோகோலா பண்டில், அடுத்து இன்னொரு பண்டில்லாம், ஒரே பண்டிலேயே எத்தனை வாட்டி கலரை மாற்றி விட்றானுங்க பாருங்களேன் கருணாக்காரன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். அடுத்து இந்த பண்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது பார்க்க வந்து நல்லா இருந்தது, அந்த கண்ணாடியாக இருக்கட்டும், ஸோ இதோட டாப்பாக இருக்கட்டும். ஸோ எனக்கு இந்த பண்டில் வந்து பேசிக்காக பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில். ஸோ இந்த ஃபீமேல் பண்டிலோட மூவ்மெண்ட்டை போட்டு பாருங்களேன் இப்போ. ஸோ மூவ்மெண்ட் தாங்க வேறு மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பண்டிலோட மூவ்மெண்ட்டுக்காகவே எனக்கு வந்து இந்த பண்டில் பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரீட் பாய், அதாவது ஸ்ட்ரீட் பாய்னா சும்மா நம்ம ஊருக்குள்ளே போட்டு சுற்றுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டவுசர் சட்டெல்லாம் போட்டு ஒரு பண்டிலாக வந்து இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் வந்து மன்னிச்சுக்கோங்க, லைட்டாக வந்து சளி பிடிச்சி தொண்டை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன், தொண்டையில் கிச்சு நிறைய பேர் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சாப்பிட்லாம் ஓகேங்களா. ஸோ எனிவே, ஸோ மழை காலனால் வந்து அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ பண்டில்லாம் காமிச்சிட்ருக்கேன், நீங்களே பாருங்கள். இதை பற்றி நிறையா பார்த்தோம் அப்படின்னா வீடியோ பெருசாக போயிடும். ஏன்னா நம்ம நிறைய பண்டில்ஸ் வந்து வருது. அதிலே நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்த பண்டில், ஒரு நல்ல பண்டில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இன்னைக்கான அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், எப்பயும் போல் ஒரே ஒரு லைக் கொடுக்கணும், மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நேற்று போட்ட இன்டர்வியூ, அதாவது நம்ம வந்து Free Fire ப்ரோ இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ அது நிறைய பேருக்கு மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன் போகல. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் இன் என் ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுக்குறேன். இன்னொரு ஹாசமான வீடியோ இருந்தவங்க மீட் பண்ணுறேன். டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் தென் பை.